வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா மலாய் லட்டு இப்போ தீபாவளியெல்லாம் வரப்போகுது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே பழகிக்கலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் உள்ள ஈஸியான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன் பாருங்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நானூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் அரை கப் சுகர் அதுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ் க்ரீம் டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து பால் ஆடை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஒரு பேனில் இந்த பாலை வந்து நல்லா சுண்டா காய்ச்சணும் சுண்டா ஹாஃப் இப்போ ஐநூறு எம்எல்ஆ இருக்கிறது இரநூத்தம்பது ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா காய்ச்சணும் அதனால் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இடையில இடையில கிளறி விட்டுக்கிட்டே நம்ம அடுத்து இந்த பக்கம் நம்ம இந்த பனீரை வந்து ரெடி பண்ணணும் இந்த பனீரை ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிடணும் நல்லா உடச்சி விட்டுறணும் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி உடச்சி விட்றேன்னு அந்த மாதிரி நல்லா உதுத்துறணும் உதித்துட்டு அது அது உதிர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மில்க்கு சாரி இந்த க்ரீம் வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ் க்ரீம் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏன்னா சில சமயம் பனீரில் வந்து ரொம்ப ஆயிரும் அதனால் பன்னீர் வந்து சில இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் அதுக்கு ஏத்தாப்பில் தான் இந்த இது க்ரீம் சேர்க்கப்போகிறோம் எனக்கு இது ஃபுல்லாகவே டூ ஃபிஃப்டி எம்எல்லும் ஆயிடுச்சு நீங்கள் வந்து சேர்க்கும் போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்துட்டு நல்ல இதையும் இந்த பனீரையும் மிக்ஸ் பண்ணணும் வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட ஆனால் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துடக்கூடாது கொஞ்சம் பல்ஸ் மோடில் இது மிக்ஸ் பண்ணுற மாதிரி செய்யணும் இல்லைன்னா க்ரீம் சேர்க்குறதுனால நம்ம அதில் மிக்சியில் போட்டோம்னாக்கா கொஞ்சம் பார்த்து செய்யணும் என் அதில் வந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்துடும் அப்போ இதோட இது கன்சிஸ்டன்சியே மாறி போயிடும் அதனால தான் நான் கையிலையே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் க்ரீமோடு சேர்த்து இந்த பனீரை இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்டாட்டம் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் கையில் த எடுக்கும் போது லைட்டாக பரப்பரான்னு தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பால் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு நல்ல ஆடையெல்லாம் படிஞ்சு பாதி அளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த பனீர் க்ரீம் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் இந்த பன்னீர் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு இந்த மிக் இதோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இதில் சுகரையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நான் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்றணும் கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் நான் இப்போ வச்சுருக்கேன் ஆனால் கை விடாமல் கலந்து விட்டுக்குங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் இப்போ கொஞ்சம் நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வத்தி வரும் அந்த சமயத்தில் தான் அந்த வரைக்கும் நீங்கள் ஹையில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை மீடியத்துக்கு மாட்டிங்க இப்போ பாருங்கள் ஃப்ளேம்லேருந்து மீடியத்துக்கு மாற்றிட்டு ஏன்னா இது கட்டியாகி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் இது பாருங்கள் இந்த மாதிரி அல்வாலாம் செய்யும்போது நமக்கு தெரிக்கும் பாருங்கள் அது மாதிரி இந்த பபுள்ஸ் வந்து ரொம்ப தெரிக்கும் இந்த பலகாரம் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் விடாதீங்க கொஞ்சம் தூரமாக வச்சே செய்யுங்க நீங்களுமே கையை பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப அதனால மேலே கூட ஒரு மூடி பிடிச்சிட்டு கூட ஒரு சைடில் நீங்கள் திறந்து விட்டுட்டு இது மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நல்லா திரட்டு பால் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கெட்டி வரைக்கும் கொஞ்சம் ஹைல வைங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து இப்போ ஒரு இலக்கமாக தான் இருக்கும் ஆனால் இதில் தண்ணி பதமே இருக்கக்கூடாது ஐயோ ரொம்ப இலக்கமாக இருக்கே கெட்டியாக வரலையேன்னு பார்க்க வேண்டாம் ஆனால் த அந்த பாலோட இதை இப்போ பாருங்கள் சுற்றி எடுத்து விடுறீங்களா அதில் கொஞ்சம் கூட தண்ணி விடவே கிடையாது நல்லா க கெட்டி பட்டுருச்சு ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது இவ்வளோதான் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இப்போ எடுத்து ஒரு ட்ரெயினில் டிரான்ஸ்ஃபோர் பண்ணிடுவோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பாருங்கள் சட்டியில் ஒட்டல் இல்லை தண்ணி இருந்துச்சுன்னா எப்படி விழுகும்ல அந்த மாதிரி இந்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துருங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடு மாதிரி தெரியுதேன்னு நினைக்காதீங்க அது வந்து ஆறுனதுக்கப்புறம் சரியாக வந்துடும் இப்போ அது நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு லட்டு பிடிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்களேன் எப்படி நம்ம இதில் கொட்டினோம் கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சா இப்போ எவ்வளவு இதாக ஸ்மூத் அந்த லட்டு பிடிக்கிற லெவலுக்கு நமக்கு வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கிறத நல்ல ஒரு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு க ஈரம் இல்லாத கையில் நம்ம இந்த லட்டை பிடிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒயிட்டாக நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ரா இல்லாமல் பிடிச்சு இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் கப் இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சிங்கன்னா கடையில் நம்ம வாங்கி கொடுத்தது மாதிரியே இருக்கும் நீங்கள் ஸ்வீட்ஸ் யாருக்கும் கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நம்ம ஒரு ட்ரெயில நான் நல்லா அடுக்கி வச்சுருக்கேன் இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் இப்போ எல்லா லட்டுகளையும் பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்போ இதை இப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் நான் ஒரு டெக்கரேஷனுக்காக இதில் கொஞ்சமாக குங்கும பூ எடுத்திருக்கேன் ஒரு கொஞ்சம் இது மேலே வைக்கிறதுக்காக கொஞ்சம் குங்குமப்பு எடுத்துருக்கேன் இதை எடுத்து நம்ம ஒவ்வொரு இதழாக இந்த மாதிரி மேலே வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன டெக்கரேஷன் வேணுன்னு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி நீங்கள் இந்த தீபாவளிக்கு எல்லாருக்கும் கொடுங்க எல்லாரும் பாராட்டுவாங்க இதை வந்து கொ மில்க் ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க பாருங்க எவ்வளோ அருமையான மலாய் லட்டு ரெடி ஆயிடுச்சு மலாய்னா வேற ஒன்றும் இல்லைங்க க்ரீம் தான் மலாய் அதனால மலாய் லட்டு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது மாதிரி புதுசு புதுசாக நான் ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த தீபாவளிக்கு புது புது ரெசிபிகள் போடுறேன் பாருங்கள் அடுத்த ஒரு புது ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி